வணக்கம் நண்பர்களே, நான் சரவணன் தியாகராஜன். வெல்கம் டு டிஜிட்டல் சரவணன் ஷோ. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2023. 2022 நம்ம லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ணியிருப்போம், நிறைய லேர்னிங்ஸ் நமக்கு இருந்திருப்போம். வெல், 2023 உங்களுடைய லைஃப், கெரியர், பிஸ்னஸ் இது எல்லாத்தையும் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்காக தான் இந்த இயர் நம்ம பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சி ஒர்க் பண்ணோன்னா டெஃபினட்டாக நீங்கள் நினச்சது உங்களுக்கு 23 கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 simple steps to make your 2023 the best year. Okay, so 23 உங்களுக்கு நினைச்ச எல்லாத்தையுமே நீங்க அடையிறதுக்கான 5 simple steps தான் நம்ம பார்க்க போறோம். So let's see. First step என்னன்னு பார்த்தீங்கன்னா, set specific and achievable goals. உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்க ஒரு கோலா கிரியேட் பண்ணணும். ஸோ கோல் அப்படின்னா இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பர்சனல் லைஃப்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா, இல்லை இவ்வளோ சேவிங்ஸ் வைக்கணுமா, இல்லை உங்களோட பிஸ்னஸில் இவ்வளோ லேக்ஸ், இவ்வளோ க்ரோஸ் நீங்கள் சம்பாதிக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்களை கோலாக செட் பண்ணுங்கள். அந்த கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹையாக கோல் செட் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்கள் கோலை பிரேக் டவுன் பண்ணி சிம்பிள் ஸ்டெப்ஸாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது தான், செட் ஸ்பெசிஃபிக் அண்ட் அச்சீவபிள் கோல்ஸ். அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, மேக் அ பிளான். இப்போ நம்ம கோல் செட் பண்ணிட்டோம், இப்போ நம்ம சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம், பட் அந்த சிங்கப்பூருக்கு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ நீங்கள் கோல் செட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த கோலுக்கான பிளானை நீங்கள் கிளியராக டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் இங்கே சென்னையிலேருந்து சிங்கப்பூர் போகிறது தான் என்னோடய கோல் அப்படின்னா, நடுவில் என்னென்ன பிளான் பண்ணணும், நான் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் வச்சுருக்கணும், விசா எடுக்கணும், ஓகே, ஃப்ளைட் டிக்கெட் போடணும், செக்இன் பண்ணணும், கோவிட் டெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் தான் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் செட் யுவர் கோல்ஸ், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பிரேக் டவுன் இன்டூ ஸ்மாலர் திங்ஸ். ஓகே, அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மூணாவது விஷயம், சீக் சப்போர்ட். அதாவது ரொம்ப சிம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனோட சப்போர்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக தேவைப்படும். ஓகே, எல்லாமே நம்ம தனியாகவே பண்ணிட முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு சில பேரோட சப்போர்ட் தேவைப்படும். அது உங்கள் மென்டராக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கோச்சாக இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கோலை எப்படி நீங்கள் அடையணுங்கிறத பார்க்கணும். நீங்கள் உலகத்தில் முக்கியமான விஷயமே என்னென்னா, கேட்டால் தான் எதாக இருந்தாலும் கிடைக்கும். ஓகே, இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும். அப்போது உங்களுக்கு ஒருத்தங்க கிட்ட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஹெல்ப்பை கூச்சப்படாமல் கேளுங்க. ஸோ நீங்கள் முக்கால்வாசி நேரம் நிறையா திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் இறங்கி வாய் திறந்து கேட்டாலே நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ திஸ் தான் 3rd point. அண்ட் 4th step, பி கன்சிஸ்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஸோ ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. நான் லைஃப்பில் நிறைய பேர் பர்சனலாக பார்த்துருக்கேன். ரொம்ப திறமசாலியாக இருந்து, ஓகே, எதுவுமே பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்து லைஃப்பை தொலைச்சவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு திறமையை வச்சுக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சி மூலமாக நிறைய பேர் அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணதையும் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோயிங் அப் எவ்ரிடே அண்ட் டூயிங் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்ரிடே நீங்கள் உழைக்கணும், அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சியை நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் 5th step, ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட கோலை நோக்கி போகும்போது நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், நிறையா செட்பேக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கோலை உங்களால் அடைய முடியும். ஸோ வித் திஸ் 5 steps ஐ எம் கன்க்ளூடிங் மை வீடியோ. ஸோ விஷிங் ஏ ஹாப்பி நியூ இயர். 2023 நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறத நான் அந்த யூனிவர்ஸ் கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஜிட்டல் சரவணன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.